வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும், ஓகேங்களா? கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டுக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டுக்கிற டவுட் வந்து திருச்சானூரில் வந்து கல்யாணோத்சவம் டிக்கெட்டுன்றது ஆஃப்லைனில், அதாவது டைரெக்டாக போய் வாங்க முடியுமா டிக்கெட்டுன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வாங்கலாம். திருச்சானூரில் டெம்பிள் எதிர்ப்பு கவுண்டர் இருக்குது, அங்கே நீங்கள் டைரெக்டாக போய் கூட கல்யாணோத்சவம் டிக்கெட்டுன்றது நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் மந்த் வரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃப்லைன் டிக்கெட் அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட், சீனியர் சிட்டிசன் ஃபீமேல் ஏஜ் வந்து 59 சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து ஆஸ் பர் டிடிடி ரூல்ன்னு பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன் ஏஜ்ன்றது மினிமம் 65, ஓகேங்களா, 65. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டுக்கிற டவுட் வந்து, டியூஸ்டே மத்தியானம் 1 மணிக்கு திருப்பதி வருவேன், ஸோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ன்றது கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து டியூஸ்டே மத்தியானம் 1 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எது கிட்டவா கவுண்டர் இருக்கோ, நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற விஷ்ணு நிவாசனில் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். மத்தியானம் 1 மணிக்கு உங்களுக்கு வந்து வென்ஸ்டே அர்லி மார்னிங் ஸ்லாட்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்றது பாருங்கள். நம்ம வந்து கரெக்டாக ஒரு எஸ்டிமேஷன்ன்றது இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது, சம்மர் சீசனு, ஸோ க்ரௌடுன்றது வீக் டேஸ்லேயே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் மத்தியானம் 1 மணிக்கு இப்போ ட்ரெயினில் வந்தீங்கன்னா இறங்கின உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இம்மீடியட்டாக போயிட்டு விஷ்ணு நிவாசத்தில் போய் பாருங்கள் ஸ்டேட்டஸ்ன்றது, ஏதாவது சான்ஸ் இருக்கான்றது. வென்ஸ்டே அர்லி மார்னிங் ஸ்லாட்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் தான் டோக்கன் வாங்க முடியும், வென்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, தரிசனம் டோக்கன்ன்றது எத்தனை மணிலேருந்து கொடுக்குறாங்க ஆனால் ஒரு பக்தர் கேட்டிருக்காரு. அதே போல் அங்கப்பிரதட்சிணத்துக்கு டோக்கன்ன்றது திருமலையில் வாங்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது காலையில் 4 மணிலேருந்து 5 மணி, இது ஒரு பேசிக் டைம். ஹெவி க்ரௌட் இருந்ததுன்னா 4 மணிக்கு முன்ன 3:30 மணிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதே போல் அங்கப்பிரதட்சிணத்துக்கு டோக்கன்ன்றது பார்த்தோம்னா, திருமலையில் அங்கப்பிரதட்சிணத்துக்கு டோக்கனெல்லாம் கொடுக்கறது கிடையாது, ஓன்லி ஆன்லைன் புக்கிங் தான். ஆஃப்லைன் அங்கப்பிரதட்சிணம் பண்ணுறது கிடையாது, நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி, ஓகேங்களா? நெக்ஸ்ட், சீனியர் சிட்டிசனில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம், ஸோ நாங்கள் தரிசனத்துக்கு போகலை, நெக்ஸ்ட்டு எப்போ புக் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஆஸ் பர் டிடிடி ரூல் வந்து 90 டேஸ் கேப் இருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், திவ்ய தர்ஷனம் டோக்கன் அப்படி இல்லைன்னா சவரதர்ஷனம் டோக்கன், எந்த டோக்கன் வாங்கினா சுவாமி தர்ஷனம் சீக்கிரம் பார்க்கலான்னு கேட்டிருக்கீங்க. 2 தர்ஷனத்துக்கும் ஆகிற டைம் ஒரே டைம் தான், என்ட்ரி க்யூ பாயிண்ட் என்ட்ரி வந்து பார்த்தோம்னா 2 தான். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி 3 to 6 மணி நேரம் நடுவில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது டைமு. சர்வதர்ஷனம் திவ்ய தர்ஷனத்துக்கு ஆகிற டைம் ஒரே டைம், 3 to 6 hours ஆகும் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி. நெக்ஸ்ட், அலிப்பிரி நடப்பாதையில் அலோடு டைம் கேட்டிருக்கீங்க. அலிப்பிரி நடப்பாதை என்னென்னா, காலையில் 4 மணிலேருந்து அலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா? திவ்ய தர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது பார்த்தோம்னா, 2 to 3 நடுவில் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அலிப்பிரி நடப்பாதை அலோடு டைம்ன்றது காலையில் 4 மணிலேருந்து, ஓகேங்களா? ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அலோடு டைம்னு பார்த்தோம்னா காலையில் 6 மணிலேருந்து. நெக்ஸ்ட் வந்து, நம்ம ஸ்ரீவாரி பக்தர்களுக்காக டெலிகிராமில் வந்து ஸ்ரீவாரி ஃபேமிலின்ற குரூப் நம்மளது இருக்குது, அதில் திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன் டெலிகிராம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.